குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த லே த ஃபேவரேட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பவுலிங்கை பற்றி நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், அதை நான் தெளிவாக இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போடுறேன். பட் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி, இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிக் பேஷ்க்கோ இல்லை எஸ்பெஷலி சூப்பர் ஸ்மாஷ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லே த ஃபேவரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நான் ஃபேவரேட்னா என்ன, ஒரு டீம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும், ரெண்டு டீம் விளையாடும், அதில் ஒரு டீமோட ரேட் கம்மியாக இருக்கும், 1.3, 1.2 இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த இதோட கண்டிஷன்ஸ். ஸோ இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள, சும்மா போனால் எடுத்துட முடியாது நம்ம. அதுக்கு கண்டிஷனே என்னென்ன, ஸ்டார்டிங் ப்ரைஸில் அந்த டீம் வந்து அட்லீஸ்ட் 1.7 மேலே ட்ரேட் ஆகிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு 1.7 இல்லை அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கணும். அப்புறம் மொதல் 5 ஓவருக்குள்ளே அது வந்து 1.3 வரணும். ஸோ இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது பிச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சாக இருக்கணும், 3 விக்கெட்டே விழுந்திருந்தாலும் ரன் கொஞ்சம் அடிச்சிருக்கணும், சும்மா 3 ரன் 4 ரன்லாம் இருக்கக்கூடாது, 5 ஓவருக்குள்ளே ஓரளவுக்கு டீசெண்டான ரன்னாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மூணு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் மேட்ச் ஆரம்பிக்கும் போது, லெட்ஸே நம்ம வந்து ஒரு இன்றைக்கி சிக்ஸஸ் டீம் சொல்கிறோம், சிக்னி சிக்ஸஸ் டீமோட ப்ரைஸ் வந்து 1.70 1.80 இருக்கணும்னு வச்சுக்கோமே, அந்த ப்ரைஸில் இருக்கணும். ஆனால் மொதல் இது இது எப்படி நடக்கணும், கண்டினியூஸாக 2 விக்கெட் போனாலும் அந்த மாதிரி இருந்தால் அந்த ப்ரைஸ் 1.3 வந்துடும், 5 ஓவருக்குள்ளே. அப்படி வரும்போது அடித்து கேர்லெஸ்ஸாக அவுட் ஆன மாதிரியான கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறது, சரிங்களா? பிச்சு பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்தால் முதல்ல என்ட்ரியை பற்றி யோசிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் என்ட்ரி எந்த இடத்துல எந்த ரூல்ஸில் என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இறங்கியிருக்கிற ரெண்டு பேட்ஸ்மேன் இருப்பாங்களே, அவங்க கடைசி ஒரு 5 கேமில் ஆவரேஜாக அட்லீஸ்ட் ஒரு 25 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்கணும். அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடாது, 4 மேட்சில் டக் அவுட் ஆனால் வந்து ப்ரெஷரில் வந்தானே திருப்பி டக் அவுட் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஆவரேஜாக ஒரு 5 மேட்சில் 25 நாளில் நான் போட்டதை அப்படியே நேர்கோட்டில் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் என்ட்ரு ஆகிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ அடுத்துன்னு ஒரு 4 ஓவர் போட்டிருப்பாங்க, அடுத்து ஒரு 2 பவுலர் போடுவாங்க இல்லையா, அந்த பவுலரோட எக்கானமி கடைசி 5 மேட்சில் ஒரு 7வது இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் ஒரு ரொம்ப டாப் கிளாஸ் பவுலர் வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஊற்றிக்கும் நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜி, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 2 பவுலர் எப்படியும் ஒரு டீமில் மொக்க பவுலர் 3 பேர் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மொக்க பவுலர்ஸாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல, நம்ம என்னென்னா அந்த ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மேனுங்கிறனால அவங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணியே அதை ஆடுவாங்க. செகண்டு, ஆல்ரெடி ரன் கொடுக்குற எக்கனாமிக் பவுலர் இருக்கனால கண்டிப்பாக ஒரு 6 or 2 6 கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இது என்ட்ரி கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு ஆகுது 1.3 கீழே என்ட்ரு ஆகிட்டு அதோடய ரேட்டு டபுளாக வரும்போது வெளியே வந்துடணும். ஸோ 1.3 or 1.6 நீங்கள் வெளியே வந்துடணும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது, சரிங்களா? ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் எப்பயும் போல் பிங்க் பண்ணி கேளுங்கள்.